ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கறிக்குழம்பு சுவையில் பட்டாணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பட்டாணி குழம்பு சாதத்து கூட மட்டும் இல்லைங்க, எது கூட தொட்டுக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்திக்கோங்க. எந்த கப்பில் பச்சை பட்டாணி மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. பட்டாணிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக 2 எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளியோட ஸ்கின் சாஃப்டாகி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 சில் அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிவிட்டு இல்லைன்னா துருவிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இந்தளவு காரம் மீடியமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் காரத்துக்கேற்ப கூடவோ குறைக்கவோ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இதை 10 செகண்ட் எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. குழம்பு தாளிக்கும் போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா அலசிட்டு இதில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோலை நல்லா சீவிட்டு ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே நம்ம பட்டாணி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம், அதை பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற பட்டாணியை இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. பட்டாணி சேர்த்துனதுக்கப்புறம் 5 to 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக திக்காகி வரட்டும். அவ்வளோதாங்க, கறிக்குழம்பு சுவையில் ரொம்ப டேஸ்டியான பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.